கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் குட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்து முடிச்சுக்கிற படம். நம்ம கூட சொல்லியிருந்தோம் இன்னும் 20 நாட்கள் பக்கம் ஷூட்டிங் இருக்குன்னு. 20 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மைதான், ஆனால் அதில் விஜய் போர்ஷன் இருக்கான்னு கேட்டால் கேடவே கிடையாது. விஜய் மற்றும் பல முன்னணி ஆர்டிஸ்டோட எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாராம் நம்ம வெங்கட் பிரபுகள். அப்புறம் எதுக்குப்பா 20 நாள் அப்படின்னா, ஸ்னேகா உள்ளிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த பேட்ச் ஒர்க் என்று சொல்லப்படுகிற சின்ன சின்ன ஷார்ட்ஸும், அதுக்கப்புறம் சிஜிக்கு தேவையான ஷார்ட்ஸை மட்டும் எடுக்கிறதா இருக்காங்க. இதுக்கு பெரிய அளவில் ஆர்டிஸ்ட்லாம் தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது. நாங்கள் நினைச்ச மாதிரி செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று கோட் படத்தை ரிலீஸ் செய்தே தீர்வோம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க வெங்கட் பிரபு டீமு. இப்போது நமக்கு தெரிஞ்சது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் கேமியோ, இன்னொரு பக்கம் ஏஐ மூலம் நம்ம கேப்டன் விஜயகாந்தே வராரு அப்படிங்கிறது தான். இப்போது விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் என்ன கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படின்னா, நம்ம தளபதி விஜயோட அண்ணனாக தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் வராராம். ஒரு சின்ன கேமியோ தான். அந்த கேமியோலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ விஜய், அதாவது தம்பி விஜய்க்கு கேப்டன் விஜயகாந்தர்கள் ஒரு வீரமான அறிவுரை சொல்கிறது தான் அந்த படத்தோட சீனுங்கிறாங்க. ஸோ அண்ணன் எவ்வளியோ தம்பி அவ்வளின்னு அந்த விஷயத்தை, அதோட சாராம்சத்தை, அந்த கொள்கையை மட்டும் எடுத்துக்கிட்ட விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறாரு, அநியாயங்களை கண்டு எப்படியெல்லாம் வந்து எதிரிகளை வேட்டையாட துடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான மிக மிக முக்கியமான மோட்டிவான டைலாக்ஸ் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்தர்கள் வந்து பேசியிருக்காராம். ஸோ ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் தளபதி விஜயனாவே அண்ணன் தம்பி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உதாரணம் செந்தூர பாண்டி அப்படின்னு அந்த ஒரு படம் போதும். அது மட்டும் கிடையாது, எஸ்எஸ்எவர்கள் கேப்டன் விஜயகாந்துக்கே ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தவர். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆக்ஷன் படங்களை விஜயகாந்துக்கே பண்ணி, மாசான படங்களை பண்ணி விஜயகாந்த் 80s ஒரு மிகப்பெரிய உச்சந்தோட வழிவகுத்தவர். ஸோ அதனாலேயே விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் இயல்பாகவே ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது, பாண்டிங் இருக்குது. நிச்சயமாக அந்த கோட் படத்துக்கும் கேப்டன் விஜயகாந்தும் தளபதி விஜயும் பேசிக்கிற அந்த காட்சிகள் தியேட்டரில் அனல் பறக்கும் அப்படின்னு தான் வெங்கட் பிரபு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த கூட்டணி எப்படியெல்லாம் ஸ்க்ரீனில் மேஜிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு.